நம்ம நாட்டில் இன்னைக்கு நிறைய துறைகள் இருக்கு. பொதுவாக எடுத்துட்டோம்னா பொதுப்பணித்துறை, சுகாதாரத்துறை, நீதித்துறை, கல்வித்துறை, காவல்துறை, லஞ்ச ஒழிப்புத்துறை, வருமான வரித்துறை, இப்படின்னு அரைக்கு ஒரு துறை இருக்கு. இந்த எல்லா துறையிலையும் லஞ்சம் என்னும் கரை தொற மாதிரி அமர்ந்திருக்கு சார். இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்து அவன் மனுஷனாயி சாகிற வரைக்கும் அவன் வாழ்க்கையில லஞ்சம் விளையாடுது சார். ஒரு குழந்தை பிறந்து அது லேபர் ரூம்ல இருந்து வெளில வந்து அது வெளி உலகத்தை பார்க்கணும்னா அங்க லஞ்சம் கொடுத்தா சார் சார் அந்த குழந்தை வெளில வர முடியுது. அதே குழந்தைக்கு பள்ளிக்கூடத்துல சேர்றதுக்கு வருமான வரி சான்றிதழோ சாதி சான்றிதழோ வேணும்னா சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு 100, 150 தண்டம் போட்டாதான் சார் அந்த சான்றிதழே தாரான். அதே குழந்தை பெரியவனாயி ஒரு கல்லூரிக்கு படிக்க போகணும்னா டொனேஷன்ங்கிற பேர்ல லட்சக்கணக்கில் லஞ்சம் கொடுத்தாதான் சார் அந்த குழந்தைக்கு சீட்டே கிடைக்குது. அதே குழந்தை படிச்சு பெரியவனாயி ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னா அங்கேயும் லட்சக்கணக்கில் லஞ்சம் கொடுத்தாதான் சார் அந்த குழந்தைக்கு கிடைக்குது வேலை. அதுல பரிதாபமான விஷயம் என்னன்னா அந்த மனுஷன் செத்து போயிட்டான்னா அவனுக்கு ஒரு டெத் சர்டிபிகேட் வாங்கணும்னா அதுக்கு லஞ்சம் கொடுக்கணும் சார். இது எப்படி இருக்கு தெரியுமா? இனிமே சாக போற பணம் செத்த பணத்துக்கிட்ட லஞ்சம் கேட்கற மாதிரி இருக்கு சார். இப்படி செத்து பணமாய் வீழற வரைக்கும் பணம் பணம் அலையுது. இந்த பிணங்களை போன்ற கடமை தவறும் அதிகாரிகள் இவங்களை பார்க்கும் எனக்கு கோபம் தான் சார் வருது. சபாஷ். எங்க ஊர்ல ட்ரைனேஜ் கட்டுறேன் ட்ரைனேஜ் கட்டுறேன்னு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ட்ரைனேஜ் கட்டிக்கிட்டே இருக்கான். ஏயா ட்ரைனேஜ் கட்டுற இல்ல ட்ரைனேஜ் கட்டினா அதுக்கு ஒரு மூடி போடியா? இப்படி மூடி போடாம இருக்கறனால மூடிய போடுறான். ஆனா சில பேர் அந்த மூடிய அட்டை போட்டுறானே அதை தேடி கொண்டு போய் கடையில போய் வித்துறானே. ஒரு நல்ல அதிகாரினா என்ன பண்ணுவான்? மூடிய தேடிட்டு போனவன பிடிச்சு ஜெயில போடணும். எத்தனை பேர் ஜெயில போட்டிருக்காங்க? ஏன்னா அதுக்கு பின்னாடியும் ஒரு அதிகாரி இருக்காங்கறதான் உண்மை சார். எங்க பக்கத்து ஊரு புதுக்கடை. பேருதான் புதுக்கடை, ஆனா அங்க இருக்கிறது ஃபுல்லா சாக்கடை. அந்த சாக்கடையில எதுக்கு பஞ்சம் இல்லையோ கொசுக்களுக்கு மட்டும் பஞ்சமே இல்லை. அங்க கொசுக்கள் அதிகரிக்கிறதுனால அங்க ஊர் மக்களுக்கு பாதி பேருக்கு யானைக்கால் நோய் இருக்கு சார். யானைக்கால் நோய்னே நமக்கு சொல்லும்ப தெரியாது சார், அதை அனுபவிக்கிறவனுக்கு தான் அதோட கஷ்டம் புரியும். அவன் பேருந்துல ஏறினானா டிரைவர் ஏத்த மாட்டான், அப்படியே ஏறினா கூட பக்கத்துல ஒருத்தன் உட்கார மாட்டான். அந்த அளவுக்கு கேவலமா நினைக்கிறாங்க அந்த நோயாளிகளை. யாரால வந்துச்சு? ஒரு சாக்கடை போட்டு அதுக்கு ஒரு மூடி போட்டிருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? எனக்கு இந்த அதிகாரியை பார்த்துதான் சார் கோபம் வருது. எல்லா அதிகாரிகளையும் குற்றம் சொல்றாங்களே, ஆனா நம்ம மாவட்டம் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே இருந்தார் ஒரு கலெக்டர் ககன்தீப் சிங் பேடி. அவங்கள அமெரிக்கால இன்னைக்கு கேத்ரினா ரீட்டா இந்த புயலெல்லாம் வந்துடலாங்க. அப்போ நிவாரண பணி எப்படி கொடுக்குதுன்னு பயிற்சி கொடுக்க இந்த பேடியை கூப்பிட்டு போனாங்க. அவர் அதிகாரி இல்லைங்க உங்களுக்கு, அவரெல்லாம் தெரியல உங்களுக்கு. ஐயா அந்த ககன்தீப் சிங் பேடியையும் இப்ப மாட்டலாய் போனாரு சுனில் பாலிபால், இவங்க கால தொட்டு நான் வணங்குறேயா, தலை வணங்குறேன். நான் சொல்றது எல்லா அதிகாரி இல்ல, கடமை தவற சில அதிகாரிகளை மட்டும்தான். ரோட்ல கேபிள் குழி தோன்றாங்கல்ல, அது கேபிள் குழி இல்ல, அப்பாவி மக்களோட உயிரை வாங்குற மரண குழிங்க. ஏன் தெரியுமா? சமீபத்துல என் கூட படிச்ச நண்பன் இறந்து போனான். ஏன் தெரியுமா? அவன் வந்து பைக்ல போய்கிட்டு இருந்தப்போ எதிர்த்தாப்புல ஒரு பஸ் வந்துச்சு. அந்த பஸ்ஸுக்கு சைடு விடுறதுக்காக காலை ஊன்னான், ஆனா பக்கத்துல குழிதான் கிடந்துச்சு. கால் தவறி ரோட்ல விழுந்தான். பின்னாடி வந்த பஸ் அவன் தலையில ஏறி இறங்கிச்சு சார். அவ்வளவு பரிதாபமா இறந்தான். அன்னைக்கு மத்தியானம் எடுத்துட்டு போன என் நண்பனோட உடம்ப அடுத்த நாள் 12 மணி ஆன பிறகு கூட போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுக்கல. என்னோட நண்பர்கள் கெஞ்சாத குறைய கெஞ்சி அந்த உடம்பு போஸ்ட்மார்ட்டம் பண்ணான். எப்படி பண்ணான் தெரியுமா? அத்தனை நண்பர்களோட மத்தியில அவன் உடம்ப போட்டு குத்தி கிழிச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுத்தான். இவன் பத்த பிள்ளைனா பப்ளிக்ல போட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவானா? இப்படிப்பட்ட கடமை தவறு அதிகாரிகளை பார்த்தா கோபம் சார் எனக்கு வருது. பேங்க்ல லோன் கொடுக்கறாங்க. நானும் இப்போ பி ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு ஏழை மாணவிங்கிறதுனால எனக்கு லோன் கொடுக்க மாட்டேங்க சார். அந்த வங்கி அதிகாரிகள்ட்ட நான் ஒன்னு கேக்குறேன், ஏழையா பணக்காரனான்னு பார்க்காத, பணத்தை கட்டுவானான் மட்டும் பாரு. எத்தனையோ ஏழைகள் முறையா படிச்சு ஒழுங்கா வட்டியை கட்டுறான், ஆனா எத்தனையோ பணக்காரன் முதலும் கட்டாம வட்டியும் கட்டாம அம்மான்னு விட்டுட்டு போறான் சார். தகுதிய மட்டும் பாரு, பணத்தை பார்க்காத. அருமையான சிந்தனைக்குரிய கேள்வி. இது உண்மையிலே ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துற விஷயம். வங்கி அதிகாரிகள் அவன் ஏழையா பணக்காரன் என்பது கணக்கு அல்ல,
கட்டக்கூடிய தகுதி அவனுக்கு இருக்குதா கட்டறானா இல்லையான்னு பார்க்கணும். அற்புதமானது. ஓகே. அப்புறம் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு. இன்னைக்கு பஸ் டிரைவர்ஸையும் கண்டக்டரையும் பொறுத்த வரைக்கும் குழந்தைங்கன்னா கொல்லி கட்டை எடுத்து கண்ணில் குத்துற மாதிரி இருக்கு சார். ஏன்னா தமிழக அரசு அந்த குழந்தைங்களுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுத்துருக்கு. இலவச பஸ் பாஸ் கொடுத்துருக்கனால குழந்தைங்க நிக்கிற இடத்துல பஸ் நிறுத்த மாட்டான், 2 மீட்டர் தூரத்துல கொண்டு நிறுத்திக்குவான். சமீபத்துல ஒரு குழந்தை பஸ்ல, ஒரு கொஞ்சம் பிள்ளைங்க வந்து பஸ்ல ஏறினாங்க. இலவச பஸ் பாஸ் கொண்டு வந்தனால அந்த கண்டக்டர் அந்த பிள்ளைங்களை ரொம்ப திட்டினாங்க. ஆனா அதையும் பொருட்படுத்தாம அந்த குழந்தைங்க ஆசையா பஸ்ல ஏறினால ஒரு குழந்தைய பிடிச்சு தள்ளி விட்டாரு. அந்த குழந்தை ரோட்ல விழுந்து மண்டை உடஞ்சு போச்சு. இவன் பெத்த பிள்ளைனா குழந்தைய நடு ரோட்ல தள்ளி விட்டுருப்பானா? இவனுக்கு வலிக்கும் இல்ல. இப்படிப்பட்ட அதிகாரிகளை பார்க்கும் போது சார் எனக்கு கோபம் வருது. வனத்துறைக்கு இன்னொரு பேருண்டுக்கு காணத்துறை. கானகம்னா காடு. ஆனா இப்ப அந்த கானகத்துறை கானல் துறையா மாறி போச்சு. கானல் துறை என்ன தெரியுமா? தண்ணி இருக்கிறாப்ல இருக்கும், பக்கத்துல போனா தண்ணியே இருக்காது. இன்னைக்கு இங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல மண்டைக்காடு, விளாங்காடு, கற்காடு, ஈத்தங்காடு, பெரிய காடுன்னு ஊர் பேருக்கு பின்னாடி மட்டும்தான் சார் காடுகள் இருக்கு. உண்மையான காடுகளை எல்லாம் உண்மையிலே அழிச்சிட்டாங்க சார். காடுகள்லாம் அழிச்சிட்டாங்கன்றீங்க, ஆனா இவர்களால் அழிக்க முடியாத ஒரு காடு இருக்கிறது, அதுதான் சுடுகாடு. இல்ல சார் இல்ல, அதுதான் அடி அடிச்சிட்டாங்களா? அதையும் அடிச்சிட்டாங்க. இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல கட்டப்பட்டிருக்க அதிகபட்சமான பொறியியல் கல்லூரிகள் எங்க கட்டப்பட்டிருக்குன்னா காடு மலை மட்டும் இல்ல சார், சுடுகாட்டு மேலையும் கட்டப்பட்டிருக்கு. ஐயா, காடு இல்ல காடு இல்லங்கறாங்களே, இதே அரசாங்கம் தான் வீட்டுக்கு ஒரு மலை வரப்போம், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போங்க. எந்த மக்களாவது வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கானா ஐயா? வளர்க்கறாங்களே ஐயா, நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்களே ஐயா. அம்மா, உங்க அண்ணன் தான் சொன்னாரு இந்த ஊர்ல விளாங்காடு மண்டக்காடு தவிர வேற ஒரு காடுமே இல்லைன்னு. வீட்டுக்கு ஒரு மலை வளர்த்திருந்தேன்னா நீ கன்னியாகுமரி மாவட்டம் செழிப்போ செழிப்பா இருந்திருக்கும். சார், வீட்டுக்கு முன்ன மரம் வளர்த்த அது காடு ஆகாது. காடுக்குன்னு தனி இடம் இருக்கு. நீங்க வீட்டுக்கு முன்ன காடுன்னு சொல்லுவீங்களா? மாட்டீங்கல்ல. காடுனா காடு இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கும், வீடுனா வீடு இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கும். ரெண்டையும் சம்பந்தப்படுத்தாதுங்க சார். ஒரு நிமிஷம், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் சொல்லி மரங்களை அழிக்காதீங்கிற அறிவிப்பையே இன்னைக்கு அதிகாரிகள் மரப்பலையில தான் சார் எழுதி வைக்கிறான். அதுக்கு ஒரு மரத்தை விட்டு வந்துருக்கீங்களா? ஓகே. நான் வந்து எங்க ஊர்லயும் நியாய விலை கடைன்னு இருக்கு. அது நியாய விலை கடை இல்லைங்க, அநியாய விலை கடை. அங்கேயும் ரேஷன் பொருளை அளந்து விற்கிறான். இந்த மண்ணெண்ணெய் அளவையை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது மியூசியத்துல தான் கொண்டு வைப்பீங்க. ஏன்னா அந்த மண்ணெண்ணெய் அளவையோட அடிப்பக்கத்தை சுத்தியலால தட்டி வச்சிருப்பான். ஏன்னா அதுல 250 மில்லி குறைஞ்சு போயிரும் அளக்கும்போ. அந்த கழுத்து பக்கம் பாத்தீங்கன்னா 4 ஓட்டை போட்டிருப்பான், 100 மில்லி போயிடும். அப்ப 350 மில்லி போயிடுச்சுன்னா வேற எத்தனை சார் கிடைக்கும்? நாங்க வறுமை கோட்டை கீழே இருக்கிறவங்க, எங்களுக்கு 3 லிட்டர் மண்ணெண்ணெய் கிடைக்கும். ஒரு நாள் நான் மண்ணெண்ணெய் வாங்க போனப்போ இந்த பரிதாபமான நிலையை பார்த்து எனக்கு கோபம் வந்துடுச்சு. அந்த ஆளை எடுத்து கேட்டதுக்கு ஏன் இப்படி மண்ணெண்ணெய் ஊத்துற, அநியாயமா இல்லைன்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, ஏமா சின்ன பொண்ணா நடந்துக்கமாங்காரு. சார், பிஇ ஃபைனல் இயர் பண்றேன்னா அவருக்கு சின்ன பொண்ணா தெரிஞ்சிட்டேனா? பக்கத்துல என்ன ஒரு அம்மா சொல்றாங்க, சார் படிச்ச பொண்ணையே இப்படி ஏமாத்துனீங்கன்னா படிக்காத எங்களை எப்படி ஏமாத்துவீங்கன்னு. அதுக்கு அவர் எனக்கு தந்த பட்டம் எழுதுமா, அது ஒரு பைத்தியம், அதை அப்படிதான் சொல்லுங்கிறாரு. ஏன் சார், தவறு செய்து அதை தட்டி கேட்டா அதுக்கு பட்ட பெயர் என்னது, பைத்தியமா? இப்படி தவறு செய்ய பைத்தியம் இல்ல. இந்த மாதிரி அதிகாரிகளுக்கு நீ தரும் இது அதிர்ச்சி வைத்தியம். சாபாஸ். இப்படிப்பட்ட அதிகாரிகளை பார்க்கும் போது சார் எனக்கு கோபம் வருது. பொது இடத்துல புகைப்பிடிக்காதீங்கன்னு சொல்றாங்க சார். அதே ஒரு சாதாரண மனுஷனா இருந்தா மன்னிச்சு விட்டுருக்கலாம். கடமையை காப்பாற்றுற காவல் அதிகாரியை புகைப்பிடிச்சானா அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் சார்? அந்த பிடிக்கிறானே சிகரெட்டு, அந்த தீ குச்சியால அவன் வாயில குத்தணும், அப்பதான் சார் அவனுக்கு புத்தி வரும். இப்படிப்பட்ட கடமை தவிர அதிகாரிகளை பார்க்கும்போ எனக்கு கோபம் மட்டும் இல்ல சார், நிறைய வருது. பெண்கள் பொங்கி எழுந்து விட்டால் பூலான் தேவியாக கூட மாறி விடுவார்கள் என்பதற்கு. சார், நான் சாதாரண பெண் இல்ல, பாரதி கண்ட புதுமை பெண். புதுமை பெண் வாழ்க. நீ கொள்ளையடித்த அந்த பூலான் தேவி என்று நான் சொல்லவில்லை, இந்த நேயர்களின் இதயத்தை கொள்ளையடித்த நல்ல தமிழ் பெண்மணி என்று சொல்லுகிறேன். பள்ளியிலே தூங்கி அவன் கல்வி இழந்தான், காடை தனியிலே தூங்கி அவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கி அவன் புகழை இழந்தான். சார், கொண்ட கடமையில் தூங்கியவன் தன்னுடைய புகழை மட்டும் இழக்கவில்லை, தன் நாட்டிற்கும் மக்களுக்கும் தீராத துயரத்தினை விளைவிப்பவர்களாக ஆகின்றனர்.
அந்த கடமை தவறுகின்ற ஒவ்வொரு துறை அதிகாரிகளின் மீது எனக்கு கோபம் வருது சார். நீங்க நினைக்கலாம் நான் எல்லா அதிகாரிகள் மேல கோபப்படுறேன்னு, ஆனா நான் எல்லா அதிகாரி மேல கோபப்படல சார். உதாரணமாட்டு விஜயகுமாரன், லத்திகாச்சரன், கிரண்பேடி இந்த மாதிரி அதிகாரிகளை பார்த்தெல்லாம் நான் பெருமைப்படுறேன் சார். தன்னுடைய கடமையை மறுக்கிறாங்களே, அதை செய்யறதுக்கு தவறுகிறாங்களே, அந்த அதிகாரிகள் மீது தான் சார் எனக்கு கோபம் வருது சார். கும்பகோணம் தீ விபத்து ஏற்பட்டுச்சு, அதுக்கு காரணம் என்ன சார்? 93 குழந்தைங்க இருந்துச்சு, அதுக்கு காரணம் என்ன? பாதுகாப்பான கட்டிட வசதி இல்ல. பாதுகாப்பான கட்டிட வசதி இல்லைன்னு தெரிஞ்சும் அங்க உள்ள அதிகாரிகள் அந்த பள்ளிக்கூடம் நடத்துவதற்கு அனுமதி வழங்கினாங்களே, அந்த அதிகாரிகள் மீது எனக்கு கோபம் வருது சார். இதன் மூலம் என்ன தெரியுமா சார் தெரியுது? அந்த 93 குழந்தைங்க இந்த சமுதாயத்துல 93% அதிகாரிகள் கடமையை தவறிக்கிட்டு இருக்காங்கங்கறத சொல்லிட்டு செத்து போயிருக்காங்க சார். எனவே இந்த மாதிரி கடமை தவறுகின்ற அதிகாரிகளை பார்த்தா எனக்கு கோபம் தான் சார் வருது. வாழ்த்துக்கள். 93 குழந்தைகள் உயிர் பலியானது கண்டிக்கத்தக்கது, ஆனா அதுக்காக 93% அதிகாரிகள் கடமை தவறி செயல்படுறாங்கன்னு சொல்றீங்க. சதவீத கணக்கு பார்க்க முடியாவிட்டாலும் கடமை தவறக்கூடிய அதிகாரிகளும் இருக்கிறார்கள், நல்ல கடமையாற்றக்கூடிய அதிகாரிகளும் இருக்கிறார்கள். இளைஞர்கள்லாம் இப்படி இருக்கணும்னு ஒரு கவிஞன் வந்து ஒரு கவிதை எழுதினாங்க, அதை சொல்றேன். சொல்லு. பிள்ளைகள் வாழ்க்கை பிழையாகாமல், மனையவள் வாழ்க்கை மாண்புகடாமல், இல்லை என்றொரு நாள் இல்லாமல், இன்றும் என்றும் ஆசை வராமல், தொற்று நோய்கள் பற்றி விடாமல், முதுமை துயரம் மூண்டு விடாமல், என்றும் 16 இளமை வழங்கு, இப்பணி தொடர அற்புதம் காட்டு. அழகான கவிதையா சொன்னாங்க சார். தாய்மொழியாகிய தமிழ் மொழி உனக்கு கற்றுத்தந்த உன் தாய் தந்தையை மனதார பாராட்டுகிறேன். ஆனா இன்னைக்குள்ள இளைஞர்கள் எப்படி சார் இருக்கிறாங்க? அப்பா சொன்னாரு பையன்ட்ட 100க்கு 90 எடுக்கணும்டா அப்படின்னு, அவனும் உடனே இதோ எடுத்துறப்பா எடுத்துறப்பா அப்படின்ட்டு, ஏடே அப்பா எடுத்துட்டேன் அப்படிங்கிறான். என்னடா இன்னும் பரிச்சையே வரலையே, அதுக்குள்ள எப்படிடா மார்க் எடுத்தான்னு கேட்டா அவன் சொல்லுவான், அப்பா உங்க பாக்கெட்ல 100 ரூபாய் வச்சிருந்தீங்க, அதுல இருந்து 90 ரூபாய் எடுத்துட்டேன்பா அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் இன்னொரு அந்த இளைஞன் அப்பாட்ட சொல்றான், அப்பா நான் காந்தி மாதிரி வரணும்னு ஆசைப்படுறேன்னு. யான் அப்பா பெருமைப்பட்டு இவ்வளவு நேரம் நம்மகிட்ட ஏட்டைக்கு போட்டியே பேசிக்கிட்டு இருந்தான், காந்திய மாதிரி வரணும்னு ஆசைப்படுறானேன்னு சொல்லி அவன்கிட்ட நீ எதுக்காக காந்திய மாதிரி வரணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்டாங்க. அதுக்கு அவன் சொல்லுவான், காந்திக்கு தான் 18 வயசுலயே கல்யாணம் கிடைஞ்சிச்சுலா, எனக்கு 19வது கண்டுகிடவே மாட்டாங்கிறான் சார். இப்போ வந்து மகாராஷ்டிரா மாநிலத்துல பழங்குடி மக்கள் மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளியில அந்த பள்ளி மாணவர்கள் யாராவது இறந்தா ஒரு 15 நாள் லீவ் விடுறது வழக்கமா இருந்து சார். கேவலம் ஒரு 15 நாள் லீவுக்காக தக்கூட படிக்கக்கூடிய மாணவர்களையே 3 இளைஞர்கள் சேர்ந்து கொண்டிருக்காங்க சார். இந்த மாடிப்பட்ட இளைஞர்களை நினைக்கும் போது எனக்கு வேதனை கலந்த சிரிப்பு தான் சார் வருது. ஓகே. உலகத்துல ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தேசிய கொடி இருக்கு, ஆனா எந்த நாட்டு தேசிய கொடிக்குமே இல்லாத ஒரு சிறப்பே நம்ம நாட்டு தேசிய கொடிக்கு இருக்கு. என்ன தெரியுமாங்க ஐயா? சொல்லுங்கம்மா. நம்ம கொடியில மேல இருக்கே காவி நிறம் இந்துக்களுக்கும் இந்தியாவில பங்குண்டுன்னு சொல்லுது, கீழே இருக்கே பச்சை நிறம் இஸ்லாமியர்களுக்கும் இந்தியாவில பங்குண்டுன்னு சொல்லுது, இடையில இருக்கே வெள்ள நிறம் கிறிஸ்தவர்களுக்கும் இந்தியாவில பங்குண்டுன்னு சொல்லுது, நடுவுல இருக்கே சக்கரம் புத்த மதத்துக்கும் இந்தியால பங்குண்டுன்னு சொல்லுது. இப்படி எல்லாருக்குமே இந்தியால பங்குண்டுன்னு உலகத்துக்கே எடுத்து சொல்லிச்சே நம்ம இந்திய சுதந்திரம். அப்படி இருக்கிற சுதந்திரம் இன்னைக்கு எப்படி தெரியுமாயா இருக்கு? அரசியல்வாதிக்கு கட்சி மாற சுதந்திரம், அரசு அதிகாரிக்கு லஞ்சம் வாங்க சுதந்திரம், போலி சாமியாருக்கு ஏச்சு பொழைக்க சுதந்திரம், நடிகருக்கு நடிகை தொப்புள்ள பம்பர விடுறதுக்கு சுதந்திரம். நான் கேக்குறேன், பம்பரம் விடுறாங்க, ஆம்லெட் சுடுறாங்க, பாக்குறதுக்கு உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறதுனாலதான அவனுக்கு விடுறதுக்கு சுதந்திரம் வந்தது? இத பார்த்தோன்னா ஒரு கவிஞன் சொன்னா, அண்ணலே உன்னையே உருக்கி சுதந்திரம் என்றொரு மோதிரம் செய்து தந்தாய், அணியும் போதுதான் தெரிந்தது நாங்கள் விரல்களே இல்லாத தொழுநோயாளிகள் என்று.
இப்படித்தான் இன்னைக்கு நம்ம நாட்டுல இருக்கு சுதந்திரம். ஐயா 1947ல வாங்கின சுதந்திரத்தை AK-47ல பாதுகாப்பா கொண்டாடுறோமே, இத நினைச்சாதான் எனக்கு சிரிப்பு வருது. இன்னைக்கு இந்தியாவில் நடக்கக்கூடிய 75% பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த கடமை தவறக்கூடிய ஒரு சில அதிகாரிகள். ஐயா, நம்ம நாட்டோட வளர்ச்சி விகிதம் பெருகிட்டு போகுதோ இல்லையோ, இந்த அதிகாரிகளோட சொத்து மதிப்பு பெருகிக்கிட்டே போகுது. நம்ம நாட்டில் உள்ள ரொம்ப பெரிய கொடுமை ஜாதி கொடுமை. அந்த கொடுமையை விட ரொம்ப பெரிய கொடுமை எது தெரியுமா? ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு படிக்கிறதுக்காக அவன் பிள்ளைக்கு ஜாதி சான்றிதழ் வாங்குறதுக்காக இந்த வில்லேஜ் ஆபீஸுக்கும் தாலுகா ஆபீஸுக்கும் நாய விட கேவலமா நடையான்னு நடப்பான் பாருங்க, அந்த கொடுமை தான் ரொம்ப பெரிய கொடுமை. ஐயா, இந்தியாவுடைய முதுகெலும்பே கிராமங்கள் தான் சொல்றோம். நம்ம லஞ்சத்தோட தண்டுவடமும் இந்த கிராமத்துல தான் இருக்கு. ஏன்னா இவன் போடுற இந்த வில்லேஜ் ஆபீசர் போடுற கையெழுத்துல தானே ஒருத்தனோட தலையெழுத்தே அடங்கி இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு விஏஓ எக்ஸாமுக்கு 2 லட்சம் பேர் பின்னால ஓடினான். ஐயா, இன்னைக்கு சம்பளத்தை விட கிம்பளத்துக்கு ஆசைப்பட்டு இந்த விஏஓ எக்ஸாம் எழுதினவங்க அதிகம். ஐயா ஐயா, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொல்லுவாங்க. அந்த பெரியவங்களை கும்பிட்டா அந்த பெருமாளையே கும்பிட்டதா சொல்லுவாங்க. மூத்தோர் சொல் வார்த்தை கேட்டல் அமிர்தம் பாங்க. ஆனா இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் அந்த அளவுக்கு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்களான்னு கேட்டா அது பெரிய கேள்விக்குறியாதாங்க நிக்குது. இன்னைக்கு புரியாதவங்களுக்கு சில விஷயங்களை சொல்லி புரிய வச்சா அவன் ஒரு நல்ல இளைஞனுங்க. படிக்காதவங்களுக்கு சில விஷயங்களை சொல்லி படிக்க வச்சாலும் அவன் ஒரு நல்ல இளைஞன். ஐயா, இன்னைக்கு சமுதாயத்துல எத்தனையோ பிரச்சனைகள், அதுக்கு நீ ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறியா, அப்ப நீ ஒரு நல்ல இளைஞன். ஆனா ஒரு ஜாதி சண்டை வருதுன்னா அறுவாலை தூக்குற நீ, இப்படி ஒரு சமுதாய புரட்சிக்கு ஒரு கொடியை தூக்க மாட்டேங்கிறே, அது ஏன் சார்? அரசியலுக்கு வர்ற இளைஞர்களை பார்த்து அறிஞர் அண்ணா ரொம்ப அழகா சொல்லுவாரு, அரசியல் என்பது அத்தை மகள் மாதிரி, அதை சுத்தி தான் விளையாடணுமே தவிர தொட்டு விளையாடக்கூடாது அப்படிம்பாரு. ஐயா, இன்னைக்கு ஒரு நல்ல தலைவனாவும் இல்லாம நல்ல தொண்டர்களாவும் இல்லாம நல்ல குண்டர்களா மாறி போறாங்களே சில இளைஞர்கள், அவர்களை பாக்குறப்ப வருத்தமா தாங்க இருக்கு. ஐயா, அரசியலுக்கு இளைஞர்கள் வர்றதுங்கிறது வரவேற்கத்தக்க ஒண்ணு, ஆனா அந்த அரசியலை வந்து ஆக்க வேலைகள் செய்யல இளைஞர்களை விட அடியாள போறவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கு பாத்தீங்களா, அதை பாக்குறப்ப எனக்கு ஒரு வருத்தமான சிரிப்பு வரத்தானையா செய்யும். ஒரு எம்ஏ படித்த நாட்டில எம்ஏ படித்த ஒரு பட்டதாரியாக முதுகலை பட்டாதாரியாக அண்ணா அரசியலுக்கு வந்தார். அறியாமை இருளில் கடந்த மக்களை விழிப்புணர்ச்சி செய்தது இந்த நாட்டில் அண்ணாதா இல்லையா? படித்தவர்கள் பண்புள்ளவர்கள் அரசியலில் இப்படித்தான் வர வேண்டும். அரசியல்ல வந்து தேர்தலில் நல்லவர்கள் வர வேண்டும் என்று மக்கள் வாக்களிக்க தொடங்கினால் தான் சார் உண்மையான ஜனநாயக நாட்டில் வளரும். நமக்கு பொறுப்பில்லை பொறுப்பில்லைன்னு எல்லாரும் போயிட்டு நாடு எப்படி முன்னேறும்? இதோட பொறுப்பு இளைஞன் கையில் மட்டும் இல்லை, வழிகாட்டக்கூடிய வழிகாட்டிகள் சரியில்லாத காரணத்தால் தான் தருதலைகள் உருவாக்கப்படுகிறார்கள். தலைமை சரியாக இருந்தால் தருதலைகள் உருவாக மாட்டார்கள் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஒரு பஸ் நின்னுகிட்டு இருக்கு, பஸ் நிக்கிறப்ப ஏற மாட்டேங்கிறான், ஓடிக்கிட்டு இருக்க பஸ்ல ஓடி போய் ஏறான். இந்த படிக்கட்டில் 20 பேர் தொங்குறான், அந்த படிக்கட்டில் 20 பேர் தொங்குறான். நம்ம தான் அன்னைக்கே அந்த நிலையிலிருந்து மாறி இன்னைக்கு மனுஷங்கிற நிலைமைக்கு வந்தாச்சு இல்லையா? இன்னவங்களுக்கு இந்த புத்தி போகாமல் அழிகிறாங்க பார்த்தீங்களா? அப்படியே அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி ஓடுற பஸ்ஸில் அப்படியே பின்னாடி வந்து அந்த ஏணி மேலே ஏறி அந்த மேல் கூரை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இங்கேயுமா ஓடிக்கிட்டு இருக்காங்கங்க. கர்ணன் தப்புனா மரணங்க. ஐயா, இன்னைக்கு அவன் அந்த பஸ்ல கம்பியில தொங்கினான் பாத்தீங்களா, அதை போய் ஒரு போலீஸ் செலெக்ஷன்ல தொங்கியிருந்தானா இன்னைக்கு அவன் ஒரு நல்ல ஒரு போலீஸ் அதிகாரியா வந்திருக்கலாம். அந்த ஏனில ஏறினான் பாத்தீங்களா, அதை போய் எவரெஸ்ட்ல ஏறி இருந்தானா இன்னைக்கு இந்தியாவுக்கு ஒரு சாதனையாளன்னா கிடைச்சிருக்கலாம். ஐயா, ஒரு பொம்பளை புள்ள நைட்டு 11 மணி வரைக்கும் திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுகிட்டு இருந்திருக்கு. அதை ஒரு போலீஸ் அதிகாரி போய் என்னன்னு விசாரிச்சப்போ அந்த பொண்ணு சொன்ன காரணம் என்ன தெரியுங்களா? ராங் கால்ல வந்த ஒரு பையனை நம்பி கல்யாணம் பண்ணிக்குவான்னு நம்பி அந்த பொண்ணு வந்து அவ்வளோ நேரம் அங்கே நின்றுக்கிட்டு இருந்திருக்கா. அந்த போலீஸ் அதிகாரி விசாரித்து அவங்க பெற்றவங்களை வர சொல்லி அப்புறம் இந்த பொண்ணு மனசை மாற்றி அனுப்பி விட்டுருக்காங்க. இன்னைக்கு பொண்ணுங்க இந்த காலத்தில் எத்தனையோ வகையில் முன்னேறி போய்கிட்டு இருக்கப்ப இப்படி அப்பாவித்தனமாக சில பொண்ணுங்களும் வந்து மாட்டிக்கிறாங்க பார்த்தீங்களா? ஐயா, இப்படி இருக்கிறவங்கள பார்க்குறப்ப நமக்கு ஒரு பரிதாபமான சிரிப்பு வரத்தானங்க செய்யும். ஐயா, ஒரு நம்ம ஊரில் ஒரு டைலாக் சொல்லுவாங்க, வற்றி போன நதிகள் எல்லாம் வற்றாத கடலை பார்த்து ஆறுதல் அடையுமா? அந்த கடலே வற்றி போனா நமக்கெல்லாம் ஒரு பிரச்சனைனா எங்கேயா போவோம்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம். ஆனா நம்ம நாட்டுல வட மாநிலத்துல ஒரு ஐஜி
தான் உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு இல்ல, எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. இப்படி இருக்கியா நம்ம நாட்டுல சுதந்திரம்? சாதாரண நாள்ல பஸ்ல நிம்மதியா போயிட்டு வந்துடலாம், சாதாரண நாள்ல ட்ரெயின்ல நிம்மதியா போயிட்டு வந்துடலாம், அட சாதாரண நாள்ல ஃப்ளைட்ல கூட போயிட்டு வந்துடலாம் ஐயா. ஆனா சுதந்திர தின அன்னைக்கு நிம்மதியா போயிட்டு வர முடியாது, ஏன்னா எவன்டிக்கு கீழே யார் பாம்பு வச்சிருக்கான்னு யாருக்குமே தெரியாதே. இன்னைக்கு நம்ம நாட்டுல அப்படிதான் இருக்கு சுதந்திரம் ஐயா. இந்திய நாட்டில் தண்ணீர் பந்தலில தகர டம்ளருக்கே இன்னும் விடுதலை கிடைக்காத போது மனித விடுதலை என்பது மசோதாவில் மட்டும்தான் நடத்துவாங்க. பாருங்க, ஒரு ஜாதிகள் ஒழிப்பு மாநாடு நடத்தினாரு. என்னடா நம்ம மக்களுக்கு புத்தி வந்துட்டேன்னு கூட்டமும் தரலா வந்துச்சு. கூட்டத்துல ஒருத்தர் பேச ஆரம்பிச்சாரு தொண்டையை செருமிக்கிட்டு, இங்கு கூடியிருக்கும் பல ஜாதி மக்களே, வரவேற்புரை வழங்க வந்திருக்கும் வரதப்பா முதலியார் அவர்களே, தலைமையேற்று நடத்தியிருக்கும் சுப்பிரமணிய தேவர் அவர்களே, வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் ரங்கசாமி ரெட்டியார் அவர்களே, இறுதியாக நன்றியுரை கூற இருக்கும் தங்கசாமி நாடார் அவர்களே, கீழிருந்து ஒருத்தன் கேட்டான், என்னையா நடக்குதா இங்க ஜாதிகள் ஒழிப்பு மாநாடா? கிழிஞ்சது அவங்க ஜாதிகள் ஒழிப்பு மாநாடுனா? இப்படி இருக்கியா நம்ம நாட்டுல? இன்னைக்குள்ள மக்கள் சுதந்திரத்தை எப்படி திரும்பியா நினைக்கிறாங்க? மகாத்மாவே, உன்னை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். எதற்காக? நீ எங்களுக்கு விடுதலை வாங்கி தந்தா என்பதற்காக அல்ல, ஒரு நாள் விடுமுறை வாங்கி தந்தா என்பதற்காக. இப்படி நினைக்கிறாங்க ஐயா சுதந்திரத்தை. ஐயா இதை விட பெருசா என்ன தெரியுமா? நாட்டுல இன்னைக்கு எப்படி திறமையா இருக்கு நண்பர்களே? மனித நேயத்துக்கு கற்பத்தடை செய்து விட்டு வகுப்புவாத பண்டிகளை குட்டி போட்டு குவித்துக் கொண்டிருக்கும் நம் சிந்தனையின் சீல் நாற்றத்தில் உலகமே முகம் சுழித்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் இன்னைக்கு நம்ம நாட்டுல நிலைமை. ஏன் தெரியுமா ஐயா எனக்கு வேடிக்கையா இருக்கு? நம்ம சுதந்திரத்தை பார்த்தா அந்த அகிம்சை தந்த இந்தியாவை இன்று ஆயுதம் காக்கிறது. இதுதான் இன்னைக்கு நம்ம நாட்டுல நிலைமை ஐயா. இப்ப நம்ம நாட்டுல என்ன தெரியுமா தேவை? சுதந்திரத்திற்கே ஒரு சுதந்திரம் தேவை. இதை நினைச்சாதான் எனக்கு சிரிப்பு வருது.